வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டைட்டிலே பாத்திருப்பீங்க, முதலமைச்சர்கிட்ட நம்ம ஒரு புகாரை வந்து டைரக்டா நம்ம எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்றத தனியா ஒரு செல்லெல்லாம் முதலமைச்சர் போட்டிருந்தாரு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான திட்டத்தை இப்போ புது முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புகார்களை வந்து நேரடியாக முதலமைச்சருக்கு நம்ம தெரிவிக்கலாம். அதுக்காக ஒரு ஓப்பன் அப் சைட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சைட்டில் போய் நம்ம டைரெக்டாக எப்படி நம்ம தெரிவிக்கிறது, மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, லேப்டாப் மூலமாகவோ, உங்கள் எதில் இருந்தாலும் சரி, நீங்களே இதை வந்து டைப் பண்ணி ஈஸியாக வந்து அனுப்பலாம். அது எப்படி அப்படின்றதான் டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன். நான் ஃபுல்லாக நான் செஞ்சு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களே வந்து உங்கள் புகாரில் டைரெக்டாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் டைரெக்டாக அவர்கிட்ட கொண்டு சேர்க்கலாம். இது எப்படின்ற ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் அவங்களோட சின்ன சின்ன குட்டி குட்டி புகார்கள், பெரிய பெரிய புகார்கள் எல்லாத்தையும் முதலமைச்சர் தெரிவிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கும் அமையட்டும். சரி வாங்க, இப்போ போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா டீட்டெயிலாக நம்ம போய் பார்க்கலாம். வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லையோ இல்லை லேப்டாப்லையோ குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நேராக கூகுள் போங்க. கூகுள் போனதுக்கப்புறமா கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள், சிஎம் செல் தமிழ்நாடு அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா cmcell.tn.gov.in, அந்த வெப்சைட் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட்டு ஓப்பன் ஆகிறதுலே ஃபஸ்ட்டு. அதை வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட் இருக்கிற அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல் தமிழ்நாடு ஆன்லைன் பெட்டிஷன் ஃபைலிங் ஆன் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட ஃபஸ்ட் பேஜ். இதில் வந்து நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறான், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு நோடல் ஆஃபீஸர் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஆஃபீஸர் இதுக்காக இருக்காங்க, அவங்ககிட்டயும் நீங்கள் வேணாலும் புகார் அளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இங்கே வந்து சூஸ் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு PDF ஃபைலில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸர் ஃப்ரம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இதுக்காக இருக்கிற நோடல் ஆஃபீஸர்ஸோட லிஸ்ட்டு வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தாலுக் ஆஃபீஸ் அன்னூர். இதில் வந்து தாசில்தார் அவர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக புகார் அளிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அவரோட பேர், அவரோட மொபைல் நம்பர், அவரோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் வேணும்னா நீங்கள் வந்துட்டு புகார் டைரெக்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ, எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி இதுலேயும் வேணால் நீங்கள் செக் பண்ணி இவங்ககிட்டையும் நீங்கள் புகார் கொண்டே தெரிவிச்சுக்கலாம். அதுக்கு மேலே அவங்க புகாரை வந்துட்டு சரிபார்க்கப்படலை இல்லை நிவர்த்தி செய்யப்படலை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சிஎம் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஆப்ஷனை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக சிஎம்முக்கே எனக்கு அனுப்பணும் மெயில் அப்படின்னா நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டாக நீங்கள் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இதில் வந்து யூஸரை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் சிஎம் செல், இந்த சிஎம் செல்லை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு தான் ஏதாவது டீட்டெயில் வேணால் எப்படி வேலை செய்து எப்படி எப்படின்னு வேணால் எல்லாமே நீங்கள் இதில் மேலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் தான் வந்து லாட்ஜ் யுவர் கிரீவரன்ஸ், அதாவது நீங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டியது ரெண்டாவது ஆப்ஷனில். மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் கிரீவன்ஸ், அதாவது உங்கள் புகார்களை என்ன நிலையில் இருக்குது, நீங்கள் கொடுத்த புகார் எந்த நிலையில் இப்போ இருக்குது, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்துட்டு உங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தால் மட்டுமே, இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா பண்ணணும். மேலே வந்து நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மேலே கொடுத்துப்பாங்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது மேலே வந்து உங்கள் டீட்டெயில் கேட்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் கேட்கும், பேர் கேட்கும், ஜெண்டர் என்னன்னு கேட்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்கும், டோர் நம்பர், லொக்கேஷன், டிஸ்ட்ரிக்ட்,
ரெவன்யூ வில்லேஜ் என்னன்னு கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா பேர், அப்பாவோட இன்ஷியலு, டேட் ஆஃப் பர்த் அதிலே கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் அந்த இதில் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் வருஷம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணி அமிச்சு அடிச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ரீட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, தாலுக்கு, பின்கோடு, உங்கள் இமெயில் முகவரி, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா கொடுங்க. கரெக்டாக கொடுக்கணும், எதுவும் மாறாமல். சில ஆப்ஷன்ஸ் அதிலே இருக்கும், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் வரும். ரெவன்யூ வில்லேஜ் அப்படின்ற ஆப்ஷனும் அதிலே வந்துடும். மற்றபடி உங்கள் டோர் நம்பரு, உங்கள் நேம் ஆஃப் த லொக்கேஷன், அப்பா பேர், உங்கள் பேர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகுது. வந்து நீங்கள் மாதம் இதில் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருடம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எந்த வருடத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு ஒரு டேட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள், அது உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படின்றதாச்சு. அடுத்து உங்கள் ஸ்ட்ரீட் நேமை கரெக்டாக கொடுங்க. ஸ்ட்ரீட் நேமை கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து ஸ்டேட் அப்படின்றது தமிழ்நாடுன்றதுலாம் இருக்கும். தாலுக்கு வந்து சூஸ் பண்ணுங்க. பின்கோடை வந்து கொடுங்க. பின்கோடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமெயில் ஐடி வந்து கேட்கும். இந்த இமெயில் ஐடி தான் உங்களோட லாகின் யூசர் நேம். இந்த யூசர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி தான். இந்த இமெயில் ஐடி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் அப்படின்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமெயில் ஐடி வந்துவிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறமா டக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இதுதான் உங்கள் லாகின் ஐடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக்யூர் கோட் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த நம்பரை வந்து கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கணும்னு சான்சஸ் இருக்குது. அந்த டிலே ஆகும், வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். இந்த கீழே இருக்கிற அந்த கோடு இருக்கும் பார்த்துங்க, செக்யூர் கோட். இந்த வந்து கேப்டல் லெட்டரில் இருந்தால் கேப்டல் லெட்டரில், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டரில், அதை என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே செக்யூர் கோடை வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது கீழே. இந்த சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க, அதாவது உங்கள் யூசர் இதில் வந்து ரிஜிஸ்டர் ஆக்கப்பட்டு விட்டது. இனி பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யுவர் லாகின் இஸ் உங்கள் மெயில் ஐடி அண்ட் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பாஸ்வேர்டு இங்கே டிஸ்பிளேயில் காமிக்கும். இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு உண்டான, அடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணுனாவோ உங்கள் ட்ராக் பண்ணாவோ யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் தேவை. இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறமா லாட் யுவர் கிரீவன்ஸ் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கிடச்சாச்சு, உங்களுக்கு பாஸ்வேர்டும் கிடச்சாச்சு. இந்த மாதிரி கொடுங்க, இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. கீழே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. இப்போ வந்த பாஸ்வேர்டு, உங்களுக்கு வந்த பாஸ்வேர்டு, நீங்கள் குறித்து வச்ச பாஸ்வேர்டை இதில் கொடுங்க. பாஸ்வேர்டு கேப்டல் லெட்டர்லேயும் ஸ்மால் லெட்டர்லேயும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஒரு ஆல்ஃபாபெட்டிக் இருக்கும், லெட்டர் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சோமா அதை கொடுங்க. கீழே வந்து ஒரு செக்யூரிட்டி கோடு கேட்பாங்க, அதுவும் அதே மாதிரி தான், அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி கொடுத்து லாகின் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேஜுக்கு போயாச்சு. இப்போ வந்து நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் இருக்குது, இது வந்து அப்டேட்டை வந்து நீங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் வேணும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அதில் அப்டேட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்டுக்கு வாங்க, லாட் யுவர் கிரீவன்ஸ் மேலே இருக்குது வந்து பார்த்தீங்களா, இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அதாவது உங்களோட பேர், முகவரி, எல்லாம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் புகார் அளிக்க விரும்புகிறீங்க அப்படின்றத கிரீவன்ஸ் கேட்டகரி அப்படின்னு இருக்கும், இதை வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள். இதில் லேண்ட் மேட்டர் இருக்குது, ரெசீஜர்ஸ் இருக்குது, பாலிசி டிஸ்கஷன் இருக்குது, போலீஸ் சம்மந்தப்பட்டது வேணுமா, இல்லை அதர் பென்ஷன் சம்மந்தப்பட்டது வேணுமா, சோசியல் ஜஸ்டிஸ் வேணுமா, ஹவுசிங் சம்மந்தப்பட்டது வேணுமா, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது வேணுமா, இல்லை புயல் மழை பாதிப்பை பற்றி எனக்கு வேணும், லேண்ட் மேட்டர் வேணும், எதாக இருந்தாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி கீழே வந்து 4000 வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதுல வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒயிட் கலர் ஸ்பேஸில் வந்து 4000 வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் அந்த கமெண்டை வந்து உங்கள் புகாரை அதை தெரிவித்ததுக்கப்புறமா கீழே வந்து செக்யூர் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த செக்யூர் கோடை அடிங்க. அடித்ததுக்கப்புறமா சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் நம்பர் அப்படின்றத டிஸ்பிளேயில் காமிக்கும். இதையும் வந்து குறித்து வச்சுக்கோங்க. இந்த பெட்டிஷன் நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு.
மூணாவது ஆப்ஷனில் போங்க. அடுத்தது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புகார் அளிச்சதுக்கப்புறமா என்ன ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ராக் யூர் கிரீவன்ஸ். மூணாவது ஆப்ஷனில் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டிஷன் நம்பர் அப்படின்றது கேட்கும். அந்த பெட்டிஷன் நம்பர் நீங்கள் கொடுக்கும்போது வந்து அந்த பெட்டிஷன் நம்பரை மேலே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த செக்யூர் கோடு கேட்பாங்க. அந்த செக்யூர் கோடையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அளித்த புகார் வந்து எந்த நிலுவையில் இப்போ இருக்குது, அந்த புகாரை வந்துட்டு சிஎம் பார்த்தாரா, சிஎம் அதை பற்றி நடவடிக்கை எடுத்தாரா, எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா, இல்லை அதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டதா, எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு ட்ராக் பண்ணும்போது டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். இது கூட இல்லை எனக்கு இனி இதை கொடுத்துட்டு எனக்கு இது இல்லை புகார் எனக்கு கவனிக்கப்படவில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0444256717 டிஸ்பிளே மேலே ஸ்க்ரீனில் வருது பார்த்துங்க. இதில் வேணால் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி இருக்குது cmcell@tn.gov.in அப்படின்ற மெயில் ஐடியிலும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அது கூட இல்லைனா கீழே வந்து ஃபேக்ஸ் ஐடி இருக்குது 0444256769 அப்படின்ற ஃபேக்ஸிலும் நீங்கள் அனுப்பிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட எப்படி புகார் அளிக்கிறதுன்னு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.